போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்கஃதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும். சிறப்பு மிகுந்த இந்த நான்கு மாதங்களிலும் சிறப்பான நிகழ்வுகள் அதிகமாக நடந்துள்ளதை பற்றி பல இடங்களில் குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தில் நபிமார்கள் வாழ்வில் நிகழ்ந்த பல வரலாற்று சரித்திரங்களை அண்ணல் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வழியாக அறிவிக்கின்றான். இறைவனால் தடுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டதால் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆதம், ஹவ்வா ஆகியோர் தங்கள் செயலுக்கு மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டனர். அல்லாஹ் அவர்களை மன்னித்து தூய்மைப்படுத்தியது இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளாக அமைந்துள்ளது. அடுத்து சொல்லும் போது நூஹ் நபிகளின் கூட்டத்தாரை பற்றி விவரித்து கூறுகிறான் அல்லாஹ். கிட்டத்தட்ட 990 ஆண்டுகள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குமாறு கூறியதற்கு அந்த மக்களில் சிலரை தவிர பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நூஹ் நபிகள் அல்லாஹ்விடம் அந்த மக்களை அழித்து அல்லாஹ்வின் ஆற்றலை அவர்களுக்கு உணர்த்தும் படி இறைவனிடம் துவா செய்தார்கள். அல்லாஹ்வும் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். நீங்கள் என் கட்டளைப்படி ஒரு கப்பலை செய்து அதில் எல்லா உயிரினங்களிலும் ஒரு ஜோடியை ஏற்றிக்கொள்ளுங்கள். என் கட்டளைப்படி வான்மழை பொழிந்து இந்த உலகத்தை அழித்துவிடும் என்றான். இந்த சிறப்பான திருப்பம் நிகழ்ந்த நாளும் முஹர்ரம் மாதத்தின் 10வது இரவில் தான். பிரவ்ன் என்ற கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து மூசா நபிகள் போராடினார்கள். நான் தான் கடவுள் என்று இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்து வந்தான் பிரவ்ன். பெரும் போராட்டத்திற்கு பின் மூசா நபிகள் இஸ்ரவேலர்களை காப்பாற்றி அழைத்துச் சென்றார்கள். பிரவுன் படையும் அவர்களை பின் தொடர்ந்து விரட்டியது. இடையே கடல் குறுக்கிடவே அல்லாவின் கட்டளைப்படி மூசா நபியும் இஸ்ரவேலர்களும் கடலில் இறங்கினார்கள். கடலும் பிளந்து அவர்களுக்கு வழி அமைத்து கொடுத்தது. பின்தொடர்ந்து வந்த பிரவுனும் அவனது படையும் கடலில் இறங்கின. மூசா நபியின் கூட்டம் கரையேறியதும் பிரவுனும் அவன் படையும் அல்லாவின் கட்டளைப்படி கடலில் மூழ்கி அழிந்து போயினர். மூசா நபியையும் இஸ்ரவேலர்களையும் கடலை பிளந்து காப்பாற்றிய அந்த நிகழ்வும் முஹர்ரம் மாதம் 10ஆம் இரவில் நடந்ததாக குறிப்புகள் உள்ளன. ஒருமுறை நபிகள் நாயகம் மதீனா நகரத்து வீதியில் உலா வரும்போது யூதர்கள் அனைவரும் அன்று நோன்பு இருப்பதை அறிந்தார்கள். ஏன் எல்லோரும் நோன்பு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது மூசா நபியவர்களும் எங்களது முன்னோர்களும் அல்லாஹ்வால் கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட முஹர்ரம் 10ஆம் நாளை அவர்கள் நினைவு கொண்டு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பு இருக்கிறோம் என்றார்கள். உடனே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள், உங்களை விட மூசா நபியை உரிமை கொண்டாட முஸ்லிம்களுக்குத்தான் அதிக முன்னுரிமை உண்டு. எனவே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வரும் ஆண்டு நான் உயிரோடிருந்தால் உங்களை விட அதிகமான 2 நாட்கள் நோன்பு இருப்பேன் என்றார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அன்னலார் சொன்னதை நினைவு கொண்டு எல்லா இஸ்லாமியரும் முஹர்ரம் மாதத்தில் 2 நாட்கள் நோன்பிருந்து வருகிறார்கள். அய்யூப் நபி அவர்கள் இவ்வுலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அவர்களும் சோதனையை சந்தித்தார்கள். தனது நோயை தீர்க்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் நோயிலிருந்து முழு நிவாரணம் அளித்தான். அய்யூப் நபியின் நோய் நீங்கிய அந்த நல்ல நாளும் முஹர்ரம் 10ஆம் நாள்தான். மீன் வயிற்றில் குடியிருந்த யூனுஸ் நபியவர்கள் மீண்டும் உலகில் வந்து அவதரித்த நாளும் முஹர்ரம் 10ஆம் நாள்தான். இதுபோன்று இன்னும் பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இந்த நாளில் நிகழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் உண்டு. இத்தகைய மிகவும் சிறப்பு வாய்ந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாட்களை நினைவு கொண்டு போற்றுவதற்கு நபிகள் சொல்லி தந்த வழிமுறையை பின்பற்றுவோம். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில் 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 தினங்கள் நோன்பு இருப்போம். அதனால் நமக்கு வரவிருக்கின்ற இடர்களிலிருந்து இறைவனிடம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.